அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக உள்ளே வர்றவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் அதை நம்ம வீடியோ எப்போ போட்டிருக்கோன்றதை நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் எதுக்காக ஆரம்பித்தோம்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு அவேர்னஸாகவும், அதாவது இதை பற்றி எந்த இடம் போகும் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறனால அது ஒரு சஜஷன் சொல்கிற ஒரு சேனலாக வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்படின்றதில் நம்ம என்னென்ன இருக்குது, அதாவது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறது வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பண்ணுறோம். அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா nseindia.com அப்படின்றது பேர், nseindia.com. அப்போ வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு ஷேர் பண்ணியிருக்கோம், அதாவது அவங்க கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம், அந்த அமௌண்ட் தான் அந்த ஷேர் அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ டாடா ஸ்டீல், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேவரான ஒரு நேமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனி அப்படியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1548 ரூபா, அதாவது ஒரு ஷேர் அப்படிங்கிறது 1548 ரூபா. இப்போ நீங்கள் 10 வாங்கினீங்கன்னா 15480 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஷேருக்கு வச்சுக்கலாம், 1548 ரூபா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷேரை நம்ம வாங்கின மாதிரி, இதோட விலை எப்போ வந்து ஏறுதோ அப்போ வந்து நம்ம அதை விற்க போகிறோம். இது வந்து நார்மலானது. இந்த மாதிரி கம்பெனிஸ் பல கம்பெனிஸ் இருக்குது. இப்போ வந்து ரிலையன்ஸ் இருக்க மாதிரி இப்போ வந்து கோல்கட் இருக்குது, டைட்டன் இருக்குது, இப்போ பேங்க்கில் கேவிபி இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ஐசிசிஐ பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க்கு. இப்போ சிமெண்ட் செக்டர்லன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா சிமெண்ட் இருக்குது, அது எல்என்டி இருக்குது, பெல் இருக்குது. மருந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிப்லா இருக்குது, ஐடியில் இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இருக்குது. சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது, பிரிட்டானியா இருக்குது, மேரிக்கோ இருக்குது. பெயிண்டில் பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட் இருக்குது. இப்போ டெலிகாமில் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் இருக்குது, ஐடியா இருக்குது, அடுத்தது வந்து நெஸ்ட்லே இருக்குது, அல்ட்ரா சிமெண்ட் இருக்குது. அது ஆயிலில் பார்த்திங்கன்னா கெயில் இருக்குது, பிபிசிஎல், ஐஓசி இருக்குது. ஃபார்மாவில் பார்க்கும்போது சன் ஃபார்மா இருக்குது. இது மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த கம்பெனிஸோட ஷேரை அப்படியே வாங்குகிறோம், அப்புறம் ரேட் ஏறும்போது விற்கிறோம். இது வந்து நார்மலான ஒரு இது. இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வந்து வாங்கி விற்கிறோம், இது ஒரு மார்க்கெட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NCDEX, அதாவது நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். கமாடிட்டினா தமிழில் பொருள்கள்னு அர்த்தம், அதாவது பொருளை வாங்கி வைக்கிறோம். இப்போ அதாவது என்ன பொருளை வாங்கிக்கிறோம்னா, இந்த NCDEX அப்படிங்கிறது அக்ரி ப்ராடக்ட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்டுக்கு உண்டான மார்க்கெட் இது NCDEXங்கிறது. நம்ம என்னென்ன ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்ரி ப்ராடக்டில் அதாவது நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சுண்டல் இருக்கு இல்லைங்களா, சன்னா அப்படின்றது நம்ம விற்கிறோம். அடுத்து என்ன விற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை அப்படிங்கிறது விற்கிறோம், பருத்தி விற்கிறோம், அடுத்தது வந்து சோயாபீன் ஆயில் விற்கிறோம், பெப்பர் விற்கிறோம், டர்மரிக் விற்கிறோம். இந்த மாதிரி வந்து அக்ரி பொருள் எல்லாமே வந்து நம்ம விற்கிறோம். மொத்தம் நம்ம வந்து 4 விதமான பொருள்கள் விற்கிறோம், அதாவது 4 விதமான மார்க்கெட்னு வச்சுக்கலாம். ஒன்றும் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கம்பெனியோட ஷேர்ஸு, ரெண்டாவது வந்து அக்ரி பொருள்கள், அக்ரி ப்ராடக்ட். அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது நான் அக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அக்ரி பொருள்கள்னால் அக்ரி இல்லாதது, இப்போ கோல்டு, சில்வரு, குரூட் ஆயில், ஜிங்க், நிக்கல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விற்கிறோம். இது ஒரு மார்க்கெட். அதாவது ஒவ்வொரு கஸ்டமரும் இல்லை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான பொருள்கள் வாங்குவாங்க. எல்லாருமே வந்து இப்போ இந்த கோல்டு சில்வர் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு சிலர் வந்து இந்த அக்ரி ப்ராடக்ட் கூட வாங்குவாங்க விற்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸோட வாங்குவாங்க விற்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், இதோட மூணு மார்க்கெட் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ வந்து நம்ம ஓவரலாக பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய அடுத்தடுத்த லேர்னிங் வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது மார்க்கெட், கரன்சி மார்க்கெட். அதாவது கரன்சி மார்க்கெட்னா இந்தியன் ருபீஸும் US டாலரும் கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்தியன் ருபீஸ் வந்து US க்கு போனோம்னா
அவங்களோட 1 ரூபாய் நம்மளோட 71 ரூபாய்க்கு சமம். நம்ம இங்கேருந்து 71 ரூபாய் கொண்டு போனால் அங்கே போய் நமக்கு 1 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த யூஎஸ் டாலர் அதையும் இந்தியன் ரூபீஸையும் நம்ம அந்த இதே அப்படியே வாங்கி விற்கிறோம். இப்போ 71 ரூபா 30 பைசா இருக்குது. இதுக்கு பேர் அந்த கரன்சியவே நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணுறதுன்னு பேர், கரன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கரன்சி வியாபாரம். அதுபோல் இப்போ நம்ம 4 விதமான நாலு நாடுகளுக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய கரன்சியை வியாபாரம் பண்ணுறோம். யூரோ, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய யூரோ அப்படிங்கிறதும் இந்தியன் ரூபீஸும் பார்த்திங்கன்னா 79 ரூபாய் இருக்குது. அடுத்தது பவுண்டு, பிரிட்டன் பவுண்டு வந்து 92 ரூபாய் இருக்குது. நம்ம 92 ரூபாய் கொண்டு போனால் அவங்க 1 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அடுத்து ஜப்பான், ஜப்பானுக்கும் இந்தியன் ருபீஸ்க்கும் 66 ரூபா இருக்குது. அதாவது இதில் வந்து 4 விதமான கரன்சி இருக்குது, 4 விதமான நாட்டோட கரன்சி. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு பொருளை விரும்பி வாங்குவாங்க. ஒருத்தர் வந்து கரன்சி மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவார், ஒருத்தர் அக்ரி ப்ராடக்ட் அதாவது கோதுமை மஞ்சள் இதில் வந்து வியாபாரம் பண்ணுவார், இன்னொருத்தர் சில்வர் வியாபாரம் பண்ணுவார், இல்லை நிக்கல் ஜிங்க் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவார், இது ஒரு மார்க்கெட்டு. இன்னொருத்தவங்க கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவாங்க, இது ஒரு மார்க்கெட். மொத்தம் 4 விதமான மார்க்கெட் வந்து இருக்குது. 4 விதமான மார்க்கெட்டில் கம்பெனியோட ஷேரை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா nsindia.com அப்படிங்கிறது நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கரன்சி அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னாலும் nsindia.com போய் கரன்சிஸ் நடிச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அடுத்தது அக்ரி ப்ராடக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பணும்னா அது விரும்புனீங்கன்னா NCDEX அப்படிங்கிற சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அக்ரிங்கிறது MCXIndia.com அப்படின்னு அந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். MCX இந்தியானா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதோட அப்ரிவேஷன் என்னென்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நான் அக்ரி கோல்டு சில்வர் காப்பர் இதோட நிலவரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்ற பேசிக்கு ரொம்பவே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் அப்படின்னு தனியாக ஒரு லேர்னிங் வீடியோஸ் போடுறோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம், அதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து டெய்லியும் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 நேரமும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதாவது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிறது நீங்கள் லேர்னிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்டர் ஆகும்பொழுது நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.